வணக்கம். நான் டாக்டர் அபிதா சபாபதி. நான் இந்த கல்லூரியில் டீனாக இருக்கேன், ஸ்டூடெண்ட் டீனாக இருக்கேன், மற்றும் தமிழ்துறை தலைவராக இருக்கேன். இது இந்த கல்லூரியில் எனக்கு 24வது வருடம். இந்த கல்லூரி எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இங்கே 60%க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷன். அவங்க படித்து மேலே வரணும், அவங்க ஒரு நல்ல ஒரு வேலையில் வந்து நல்ல ஒரு உச்சத்தை எட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இங்கே எல்லாருமே செயல்பட்டு கொண்டு வரோம். இங்கே கிட்டத்தட்ட எங்கள் கல்லூரியினுடைய தலைவர் ஒரு 300 மாணவிகளுக்கு மேலாக ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்காரு. மாற்றம், அகரம் போன்ற அமைப்புகளிலிருந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 200 பிள்ளைங்க இங்கே படிக்கிறாங்க. பொதுவாக மக்களிடையே ஒரு அச்சம் இருக்குது, தமிழ் இலக்கியம் படித்தா வேலை கிடைக்குமா, தமிழ் இலக்கியம் படித்தா மேலே வர முடியுமா அப்படின்னு எல்லாம் ஒரு அச்சம் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. இலக்கிய படிப்பு படிக்கும்போது அவங்க எல்லா துறையிலையும் சாதிக்கலாம். பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியராக போகலாம், ஊடகங்களில் அவங்க பணிபுரியலாம், ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவங்க ஒரு எழுத்தாளராகலாம், கவிஞராகலாம். மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தொடர்ந்து மேலை நாடுகளில் நாங்கள் கருத்தரங்கங்கள் பண்ணிக்கொண்டு வரோம். அப்போ எங்களுக்கு தெரியும் அங்கே வந்து அவங்களுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து பப்ளிக் இல்லாததுனால அவங்க தமிழ் இலக்கியம் படித்தா மேலே வர முடியலன்னு நினைக்கிறாங்க. நாங்கள்லாம் தமிழ் இலக்கியம் படித்து தான் வந்துடுவோம். ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டியோடு இருக்கோம் அப்படின்னா எங்களுடைய தமிழ் இலக்கிய படிப்பு தான் எங்களுக்கு அந்த ஒரு அறிவையும் அந்த ஒரு உயரத்தையும் கொடுத்தது. இங்கே பேசப்படாத விஷயங்களே கிடையாது. எந்த துறையாக இருந்தாலும் இதில் செய்திகள் இருக்குது. இந்த செய்திகளை நாம் படித்து இதன் மூலமாக எந்த துறையை வேணால் நம்ம பயணிப்பதற்கு இந்த துறை ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்றத நான் எல்லாருக்கும் இதன் மூலமாக தெரிவிக்க விரும்புகிறேன். அதனால் தமிழ் இலக்கியம் படிக்கணும். இங்கே பிஏ முடிக்கலாம், எம்ஏ படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஃபில் பண்ணி பிஹெச்டி பண்ணி கல்லூரிக்கு வேலைக்கு போகலாம், இல்லை பிஎட் பண்ணிங்கன்னா ஸ்கூலுக்கு வேலைக்கு போகலாம். இப்போ எங்கள் கல்லூரியிலே பார்த்திங்கன்னா பிஎட் இருக்குது, அதுவும் எங்களுக்கு இருக்கிறது சிறப்பு பிஎட். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா சிறப்பு குழந்தைகளுக்கான பிஏ டீச்சர்ஸாகவும் நம்ம போகலாம், சிறப்பு பள்ளிகளில் வேலை செய்யலாம், இல்லை சாதாரண இப்போ ஸ்கூல்லேயும் நம்ம வேலைக்கு போகலாம். அந்த மாதிரியான ஒரு சிறப்பு பிஎட் எங்ககிட்ட இருக்குது. இங்கே பிஏ முடிச்சுட்டு அங்கே பிஎட் முடிச்சுட்டு அதுக்குண்டான வேலை வாய்ப்பு இங்கே கிடைக்கும். பொதுவாக இங்கே 100% வேலை வாய்ப்பு இந்த கல்லூரியில் உண்டு. நாங்கள் சிறந்த முறையில் அவங்கள வழிகாட்டி அவங்கள கடைசி வரைக்கும், தட் இஸ் அவங்க வந்து எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இலக்கை அவர்கள் அடைவதற்கு வரைக்கும் நாங்கள் உதவியாக இருப்போம் அப்படின்றத நான் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.